சேலம் மாநகரத்தின் நடுவே சேலம் விருதாச்சலம் ரயில் வழித்தடம் செல்கிறது. இந்த வழித்தடத்தில் தினந்தோறும் 6 பயணிகள் ரயில்களும் சரக்கு ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றன. நகரின் ஒரு புறத்திலிருந்து மறுபுறம் செல்வதற்காக அணைமேடு என்ற இடத்தில் ரயில்வே கேட்டினை பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். சேலத்தை கிழக்கு மற்றும் வடகிழக்கு மாவட்டங்களுடன் இணைக்கக்கூடியதாக அணைமேடு ரயில்வே கேட் உள்ளது. சேலத்திலிருந்து சென்னை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, சிதம்பரம், ஆத்தூர், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்ல அணைமேடு ரயில்வே கேட் வழியாகத்தான் செல்ல வேண்டும். ரயில்கள் வரும்போது அணைமேடு ரயில்வே கேட் மூடப்படுவதால் இரண்டு புறமும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தேங்கி நின்று கடுமையான போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுவது அன்றாட வாடிக்கை நிகழ்வுகளில் ஒன்றாக இருந்தது. பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள், அலுவலகங்களுக்கு செல்வோர், அவசர மருத்துவ தேவைக்கு செல்லும் ஆம்புலன்ஸ் என எந்த வாகனங்களும் இந்த போக்குவரத்து நெருக்கடிக்கு விதிவிலக்கல்ல. இந்நிலையில் சேலம் மாநகர மக்களின் 40 ஆண்டுகால கோரிக்கையை ஏற்று அணைமேடு பகுதியில் 92 கோடி மதிப்பீட்டில் பாலம் அமைக்கும் பணி கடந்த 2021 ஆண்டு தொடங்கியது. மேம்பாலம் அமைக்கும் பணி நிறைவடைந்துள்ள நிலையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அணைமேடு மேம்பாலத்தினை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு திறந்து வைத்தார். இதன் மூலம் சேலம் மாநகர மக்களின் 40 ஆண்டுகால கனவு நனவாகி உள்ளது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நாங்கள் வந்து ஒரு 6-7 வருஷம் ஆகுது, கீழ் வழியாக தான் போனோம். இப்போ ரயில்வே பாலத்துக்கு மேலே போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப சிரமம் இல்லாமல் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். இப்போ ஸ்கூல்லேருந்து எல்லாத்துக்கும் டைமுக்கு போவாங்க, சந்தோஷமா டக்குன்னு போயிடுவாங்க. இந்த ஒரே இடம் இடைஞ்சல் இல்லாமல் இருந்தது, நீட்டாக போவாங்க எல்லாருமே. கீழே வந்து கேட் போட்டால் 1 ஹவருக்கு மேலே ஆகும் டிராஃபிக் கிளியர் ஆக. இதுக்கு மேலே இந்த பாலம் இருக்கறனால கொஞ்சம் ஃபாஸ்டாக போகும் மூவிங். பாலம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடில் வந்து மக்கள் நிறைய சிரமப்பட்டாங்க. இப்போ வந்து யூஸ் பண்ணதால வந்து ஓப்பன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பக்கம் ட்ராவல் பண்ணி வரணும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மணி நேரம் 3 மணி நேரம் டிராஃபிக் ஆகும். இந்த ரயில்வே கேட்லாம் போட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பக்கம் வரைக்கும் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் அந்த அணைமேடு பாலத்துக்கிட்டலாம். இது வந்து பாலம் போட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். சேலம் மாவட்ட மக்களின் 40 ஆண்டுகால கனவை நனவாக்கும் வகையில் திறக்கப்பட்டுள்ள இந்த அணைமேடு மேம்பாலம் 2 பகுதிகளை மட்டுமல்ல பொதுமக்களின் மனதையும் இணைத்துள்ளது என்றே கூறலாம். டிடி தமிழ் செய்திகளுக்காக அணைமேடு மேம்பால பகுதியிலிருந்து ஜி. விஜயகுமார்.